சக்கரவள்ளிக்கிழங்க தோலை வந்து ஈஸியா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லி கரண்டி மேல வச்சுட்டு நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா போதுங்க, கிழங்கு அப்படியே பிரஸ் ஆயிடும், தோலை வந்து ஈஸியா நம்ம எடுத்துடலாங்க. சக்கரவள்ளிக்கிழங்க ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் ரெண்டு, கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தரவா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு பாதியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி தோலை வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தோல் வந்து பெருசாக இருக்கணும், இன்னொரு தோல் வந்து சின்னதாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்டப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து வீட் பிரெட்டோ இல்லை ஒயிட் பிரெட் எது உங்கள் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதே போல் நீங்கள் பிரெட்டுக்குள்ள எல்லாத்தையும் திரும்பவும் ஸ்டப் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு அகலமான கிண்ணத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலமாவு, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவுக்குலாம் எப்படி திக்காக வந்து கரைச்சி வைப்போமோ அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நம்ம ஸ்டப் பண்ணி வச்சிருக்கிறத இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுற பாருங்க, உள்ளுக்குள்ள வெங்காயம், அதுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங், மேலே கிறிஸ்பியாக இருக்கிற பிரெட், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க.